சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகண்டனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். முழுமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமானுடைய நாள் இன்று. இந்த விநாயக சதுர்த்தி திருநாள் என்று உங்கள் இல்லத்திலும் நெஞ்சத்திலும் உவகை பெருகட்டும், உங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சியும் இன்பங்களும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைய எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னுடைய சார்பிலும் ஸ்வஸ்திக் டிவி சார்பிலும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இன்றைய ராசி பலன்களின் நிகழ்ச்சியிலே செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி 2023ஆம் வருடம் தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் 1ஆம் நாள் திங்கட்கிழமையுடைய தின பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்தின் மீது பகல் 11:49 வரைக்கும் பயணம் பண்ற எனதருமை மேஷராசி என்பர்களே, அற்புதமான நாள். மேஷராசியில 3 நட்சத்திரம், 1 அஸ்வினி, 1 பரணி, 3 கிருத்திகை. முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு அதிபதி விநாயக பெருமான், 2வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்திற்கு அதிபதி துர்க்கை, 3வது கிருத்திகை நட்சத்திரத்திற்கு அதிபதி சிவபெருமான். இன்றைக்கு அந்த முழுமுதற் கடவுளான விநாயகருடைய சதுர்த்திங்கிறது மேஷராசிக்காரர்களுக்காகவே ரொம்ப விசேஷமான ஒரு நாளா இருக்க போகிறது. இந்த நாளில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். நல்ல களிமண்ணால் ஆன விநாயகர் சிலையை வீட்டை வச்சு அவருக்கு எருக்கம்பூ மாலை சூட்டி நீங்க இன்னைக்கு வழிபாடணும். அப்படி வழிபாடு செய்தால் தன சிறப்பு இன்னைக்கு உண்டாகும். குடும்பத்தில் தடைப்பட்ட திருமணம் கூடி வரும். இந்த நாள் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உண்டு. மன மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே பொல்லா பிள்ளையாரை வழிபடுங்கள், உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உருவாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்க, செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கார் சித்திரை நட்சத்திரத்தில், அப்புறம் ராகுவுடைய சாரத்துக்கு போக போறார். இந்த நாளில் ரிஷபராசிக்காரர்கள் புதுசாக வேலை எதிர்பார்க்கிறவாளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், கடன் உதவி எதிர்பார்க்கிறவாளுக்கு கடன் உதவி கிடைக்கும். ஆனால் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ரிஷபராசிக்காரா, இன்னைக்கு அது மிக முக்கியம். சரிங்களா, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் உடல்நல பிரச்சனைகள் இருந்தால் மெடிக்கல் அட்வைஸும் எடுத்துட்டுறணும். உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு மிக சிறப்பாக அமையக்கூடிய நாள், கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்கும். இந்த நாளிலே மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகரை வழிபடணும். இன்னைக்கு பெரிய குழக்கட்டை பண்ணுவா முக்குருணி விநாயகருக்கு படைப்பார்கள். அந்த முக்குருணி விநாயகரை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையிலே ஆலகால விஷமாக இருந்தாலும் விலகி செல்லும், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும். நல்ல நாள், அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். மிதுனராசி என்பர்களே, தொட்டது துலங்கும் அருமையான நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரன் போறாரு, குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். நேத்திக்கு ஏற்பட்ட டென்ஷன் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறையும். கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் பெருகும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபாடு கூடும். விநாயகரை வழிபட்டு வெற்றியை காண்பீங்க. உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது இருக்காருங்க ஐயா, கண்டிப்பா இன்னைக்கு விநாயகரை கும்பிடுங்க, எல்லா நன்மையும் உங்களுக்கு வரும். தொட்டது துலங்கக்கூடிய அருமையான நாளில் தொழில் முயற்சி வெற்றி பெறும். அதே மாதிரி கல்வியில் நல்ல வளர்ச்சி வரும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் கூடி வருங்க. இந்த நாளில்
நீங்க வழிபட வேண்டிய விநாயகர் இரட்டை விநாயகர், இரட்டை விநாயகரை வழிபடுங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உருவாகும். அதிர்ஷ்டமான என் ஐந்து வண்ணம் மரகத வண்ணம். கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துக்கு சந்திரன் போயிட்டு இருக்காருங்க, டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எஜுகேஷனல் முயற்சிகள் வெற்றி பெறும். நிறைய பேர் புதுசா வீடு கட்டணும்னு நினைப்பீங்க, அந்த முயற்சி புதிய வீடு அமையக்கூடிய யோகம் வருதுங்க. பழைய சொத்தை விற்கணுங்கிறவங்களுக்கும் அழகா கூடி வருங்க, தன லாபம் பெருகும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் உண்டு, குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டுங்க. நிறைய நன்மைகள் தேடி வரக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் இருக்கு. இந்த நாளில் விநாயகருக்கு உங்க வீட்டில் சுண்டல் நைவேத்தியம் செய்து கொண்டக்கடலை இருக்கு பார்த்தீங்களா, கொண்டக்கடலையில் சுண்டல் செய்து விநாயகருக்கு படைச்சு பேரிக்காய வச்சு அவரை கும்பிடுங்க. உங்க வாழ்க்கையில் என்னென்ன விரும்புறீங்களோ எல்லாமே விநாயகர் பெருமான் நடத்தி தர போறாருங்க. மிகச்சிறந்த நாளுங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இன்னைக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க, அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் இரண்டு வண்ணம் முத்து வண்ணம். சிம்மராசி என்பர்களே, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாளா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நாள் இருக்கும். மூணாம் இடத்துல சந்திரன் பயணம் பண்றாரு, உங்க யோகாதிபதி செவ்வாயுடைய சாரத்துல போறாருங்க. இன்னைக்கு வெளியூர்ல இருந்தாலும் உங்க இல்லம் தேடி போவீங்க, தாய் தகப்பனோட மனைவி மக்களோட இந்த நாள்ல விநாயக சதுர்த்தியை கொண்டாட போறீங்க. பிசினஸ்ல ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும், பயணங்கள் வெற்றிகரமாக அமையும், புதிய வேலை வாய்ப்பிற்கான செய்தி கூடி வரும், சகோதர ஒற்றுமை நன்றாக இருக்கும், சொத்துக்கள் வாங்குற யோகம் உண்டு. இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமானும் திருவண்ணாமலை கோயிலில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கூடி வரும். அதிர்ஷ்டமான எண் இரண்டு வண்ணம் முத்து வண்ணம். கன்னிராசி என்பர்களே, எதிர்பார்க்கும் காரியங்கள் எதிர்பார்த்தபடியே அனுகூலமா நிக்க முடியுதுங்க. நல்ல தனலாபம் இருக்குது வருதுங்க. உங்க பேச்சுக்கு வெளி உலகத்துல மதிப்பு மரியாதை கூட போதுங்க. நண்பர்களால பல நன்மைகள் நடக்கும், திருமண விஷயம் கூடி வரும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் விலகும், பொருளாதாரத்துல ரொம்ப நல்ல நாளுங்க. பிசினஸ்லயும் வளர்ச்சி தெரியுதுங்க இந்த நாள்ல. இந்த நாள்ல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சித்தி புத்தி விநாயகர். சித்தி புத்தி விநாயகரை கும்பிடுங்க, எல்லா நன்மைகளும் கூடி வரும், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஆறு வண்ணம் வெள்ளை வண்ணம். துலாம் ராசி என்பர்களே, துலா ராசிக்காரங்களுக்கு விநாயகருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமா இருக்குங்க. இன்னைக்கு செய்தொழில் விருத்தி அடையும், பணப்புழக்கம் இன்னைக்கு நல்லா இருக்கும், சுபகாரிய செய்தி கூடி வரும், உயர்கல்வி யோகமும் கூடி வருங்க. நல்ல நாளுங்க. இந்த நாள்ல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வரசித்தி விநாயகர். வரசித்தி விநாயகரை கும்பிடுங்க, உங்க வாழ்க்கை அதிர்ஷ்டமாக மாற இந்த நாள் அடித்தளமாக அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு வண்ணம் சிகப்பு வண்ணம். விருச்சிகராசி என்பர்களே, விருச்சிகராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் தொலகுங்க. ரொம்ப நன்மையான நாளா இந்த நாள் இருக்க போகுது. சந்திர பகவான் இன்னைக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு, உங்க ராசிநாதன் சாரத்துல இருக்கிறாரு, பிறகு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவின் சாரத்துல இருக்கிறாரு. உங்களுக்கு புதுசா வேலை எதிர்பார்க்கிறவங்களுக்கு புதுசா வேலை வாய்ப்பு கிடைக்கும். கடன் உதவி எதிர்பார்த்தா கடன் உதவி கிடைக்குங்க. அதே நேரத்துல உடல் நலத்துல கொஞ்சம் பிரச்சனை தெரியுதுங்க, உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடுங்க. குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சாதகமா இருக்குங்க. பிசினஸ்ல நல்ல லாபம் இருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் மூன்று வண்ணம் தேன் வண்ணம். நீங்கள் வழிபட வேண்டிய விநாயக பெருமான் கற்பக விநாயகர். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபடுங்கள், எல்லா நன்மைகளும் இன்னைக்கு தேடி வரும். தனுசு ராசி என்பர்களே,
மிகச்சிறந்த நாளாக தனுசுராசிக்கு அரங்களுக்கு இந்த நாள் இருக்குங்க. சந்திர பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் லாபமாக அமையும். பூர்வீக சொத்துக்கள் வர வேண்டியது வந்து சேரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தியாகும். கல்யாணம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க இன்னைக்கு பண்ணிக்கிடுறேங்கிற வார்த்தையே, திருமணம் பண்ணிக்கிட தயாருங்கிற வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க. குடும்பத்தில் சந்தோஷம் வந்துடுங்க. திருமணம் குறித்த நல்ல தகவல் வரும். பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு கூடும். இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய விநாயகர் ஈச்சனாரி விநாயகர். ஈச்சனாரி விநாயகரை கும்பிடுங்க, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். அதிர்ஷ்டமான எண் 4, வண்ணம் பாக்கு வண்ணம். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறந்த நாளாக இருக்குங்க. 10 இடத்துல சந்திரன் நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். குடும்பத்தில் இருந்த தகராறு மறையும். காதல் மலரும். நல்ல நாளாக இந்த நாள் இருக்குங்க. சந்தோஷம் பெருக்கெடுக்கக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்தில் விநாயகருடைய துணையும் உங்களுக்கு இருக்கிறது. மிகச்சிறந்த வெற்றியை தருங்க. இந்த நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய கணபதி கல்யாண கணபதி. கல்யாண கணபதியை கும்பிடுங்கோ, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு பெருகும். அதிர்ஷ்டமான எண் 9, வண்ணம் வெள்ளை வண்ணம். கும்பராசி என்பர்களே, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உறவுகள் வந்து இன்னைக்கு உங்களை பார்த்துட்டு போவாங்க. நெருக்கமான உறவுகள் உங்களுக்கு நன்மையை தரும்படி பேசுவாங்க. வீட்டில் பலகாரமெல்லாம் செய்து மகிழ்வீங்க. மோதகமும் அதிரசமும் படைக்கின்றோம். நாங்கள் 3 தமிழ் நாயகனை கேட்கிறோம்னு இன்னைக்கு விநாயகர் கும்பிட்றதுனால உங்களுக்கு ஜென்மச்சடி தொந்தரவுகள் விலகும். குடும்பத்தில் பணப்புழக்கம் நல்லா இருக்கும். இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். உங்கள் வழிபாட்டிற்குரிய தெய்வம் விளையாட்டு விநாயகர். விளையாட்டு விநாயகரை கும்பிடுங்க, நிறைந்த நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7, வண்ணம் கத்திரிப்பூ வண்ணம். மீனராசி என்பர்களே, இன்னைக்கு பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூட போகுது. குலதெய்வத்துடைய அருள் பெருகி இருக்கு. உறவினர்களுக்கு உங்களுக்கும் இடையிலே வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்ளக்கூடிய நாளா இருக்கும். குடும்பத்துல சந்தோஷமா இருக்கும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீங்க. தொழில் முயற்சிகள் வெற்றியடையும். கல்வி முயற்சிகளில் மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி தெரியும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும். சிலருக்கு வேலை மாற்றம் அமையும். ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் உங்கள் வழிபாட்டிற்குரிய விநாயகர் வீபூதி பிள்ளையார். மீனாட்சியம்மன் கோயில், மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தெப்பக்குளத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த வீபூதி பிள்ளையாருக்கு ஒரு பாக்கெட் வீபூதியை வாங்கிட்டு போய் விநாயகர் மீது அந்த வீபூதியை கொட்டி விநாயகருக்கு அந்த வீபூதியினால் அபிஷேகத்தை செய்து அந்த திருநீற்றை நெற்றியிலே இற்று கொண்டு வந்தாலே உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு பிரகாசமாக அமையுங்க. இந்த நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமையப் போகுது. எல்லா நன்மைகளும் பெருகப் போகுது. இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7, வண்ணம் ஊதா வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய கோச்சார பலன்களை சொல்லிக்கிட்டு வரேன். உங்கள் ஜாதகப்படி தாங்க வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். அப்படி உங்களுக்கு உங்கள் சொந்த ஜாதகம் பார்க்கணும், வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகரிலும் நங்க நல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. ஜாதகம் பார்க்கணும்னாலும் சரி பார்த்துக்கிடலாம். ஜாதகம் உங்கள் கையில் இல்லைன்னா பிரசனம் பார்த்துக்கிடலாம். நியூமராலஜி வைக்கிறபடி உங்கள் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிறோமா, நிறுவனங்களுக்கு பெயர் வைக்கிறோமா, எங்களை தொடர்பு கொள்ளலாம். வாஸ்து ஆலோசனை பெறலாம். சுப முகூர்த்தம் குறிக்கலாம். திருமண பொருத்தம் பார்க்கலாம். இப்படி எந்த வகையான ஜோதிட ஆலோசனை பெறவும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நேரிலோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.